விரிவுரையாளர் பணியில் வெளிமாநிலத்தவர்கள் சேருவதை தடுக்கும் வகையில் தமிழ் பாடத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் பெற வேண்டும் என்று புதிய அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டு தமிழக அரசு பணிகளில் வெளிமாநில பட்டதாரிகள் சேருவதை தடுக்கும் வகையில் தமிழை கட்டாய தகுதித் தேர்வாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகம் செய்தது அதுபோலவே ஆசிரியர் தேர்வு வாரியமும் தமிழை கட்டாய தேர்வாக அறிமுகம் செய்துள்ளது அதன் அடிப்படையில் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் முதுநிலை விரிவுரையாளர் விரிவுரையாளர் இளநிலை விரிவுரையாளர் ஆகிய நிலைகளில் நூற்று ஐம்பத்து ஐந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் தமிழ் பாடத்தில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் தேர்வில் இருபது மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பிரதான விடைத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மாற்றுத் கட்டாய தமிழ் தேர்விலிருந்து விலக்க விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது வெல்கம் டு அவர் சேனல் இந்த உடலில் மெயின் அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வாரியம் இனி டிஆர்பி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா டிஆர்பிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விரிவுரையாளர் ஸோ அதற்கான அந்த காலி பணியிடங்கள் குறித்து நேற்று வந்து பார்த்தினா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு செய்தி குறிப்பு அப்படிட்டு இருந்தாங்க அதில் மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஆர்பி பிற மாநிலத்தவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளில் நுழைவதை தடுக்கும் வகையில் புதிய நடைமுறை அறிமுகம் செய்துள்ளது முதன்முறையாக தமிழை தகுதி தேர்வாக விரிவுரையாளர் தேர்வில் அறிமுகப்படுத்தி உள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்கிற முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் தமிழ் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற விதிமுறைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதான் வந்து பார்த்தினா அந்த நோட்டிஃபிகேஷனு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சர்ஸ் இருபத்தி நாலு போஸ்டிங்கு அதே மாதிரி லெக்சர்ஸ் வந்து எண்பத்தி ரெண்டு போஸ்டிங்கு ஜூனியர் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்போது போஸ்டிங் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் டிஆர்பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தினா தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் முப்பது கேள்விகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற வேண்டும் மெயினாக வந்து பார்த்தினா முப்பது கொஸ்டின் தமிழிலிருந்து கேட்குறாங்க அதில் ஐம்பது மார்க் ஐம்பது மார்க் வந்து பார்த்தினா இருபது மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற வேண்டும் அந்த பார்ட் ஒன் பேப்பரில் அவ்வாறு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பிரதான விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்று மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் மாநில கல்வியல் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர் இளநிலை விரிவுரையாளர் அதே மாதிரி பேராசிரியர் ஆகிய நூற்றி ஐம்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு அறிவிப்பை வந்து பார்த்தினா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா வட மாநிலத்தவர்கள் இந்த மாதிரி உள்ள நுழைவு தடுக்கிறதுக்கு இந்த ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்டிங் வந்து பார்த்தினா டிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தினா அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தினா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு நன்றி